வேணுனா அவங்க வீட்டு பொண்ணை கூட்டி போட்டோம். எத்தனை வருஷம் வேணா வச்சு தாங்கு தாங்கன்னு தாங்கட்டும். ஆனா பிள்ளைய நான் கொடுக்க முடியாது. என்னங்க நீங்க இப்படி பெத்த பிள்ளையும் தாயும் பிரிக்கிறீங்களே, உங்க மனசுல ஈர இருக்கா? என்ன சவுண்ட் அதிகமாகுது, ஆஸ்பத்திரி ஆச்சேன்னு பாக்குறேன். இல்லனா நானும் உடைய விட ஓவரா சவுண்ட் விடுவேன். போடுங்க, சத்தம் போடுங்க. அப்படியாவது வர நாலு பேர் கேட்டு நியாயத்தை சொல்லட்டும். மத்தவங்க என்னத்த நியாயத்தை சொல்றது? சம்பந்தப்பட்டவங்க நாங்க, நியாயத்தை சொல்ல வேண்டியது நாங்கதான். தா இப்ப சொல்றேன், எல்லாம் தெளிவா கேட்டுக்கங்க. இந்த குழந்தைய இவ எனக்கு தத்து குடுத்துட்டா, இனி இது ஏன் பிள்ளை தெரிஞ்சா அதனால இது ஏன் வீட்டுக்கு தான் போகும். என்னங்க சும்மா தத்து குடுத்துட்டா தத்து குடுத்துட்டான்னு சொல்றீங்க? வாயால சொன்னதெல்லாம் கணக்கில் தெரியுமா? அண்ணா வேண்டாம், இது அவங்க குழந்தையவே இருந்துட்டு போட்டும், பிரச்சனை பண்ண வேண்டாம். என்ன கவிதா, அவங்க தான் ஏதேதோ புரியாம பேசுறாங்கன்னா நீ அதை சகிச்சிட்டு போற? எனக்கு வர வழி இல்லைனா இல்ல சொல்லாத கவிதா, உன்னை குழந்தை நாங்க பாத்துக்கிறோம், நீ தைரியமா இரு. இத பாருங்க, இப்ப எங்க கூட குழந்தை அனுப்ப போறீங்களா இல்லையா? வேண்டாம் அண்ணி, உங்க ரெண்டு பேரையும் நான் கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. என் தலைவிதி என்னவோ அதை நானே அனுபவிச்சுக்கிறேன். முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க பிளீஸ். இதுக்கு இம்பிட்டு போராட்டமாக்கும், இது முதல்ல சொல்லிருக்கலாம்ல. ஆஸ்பத்திரியில வச்சு ஆம்பிட்டு பேத்துக்கு முன்னாடி சண்டையாவது போடாம இருந்திருப்ப. வாங்க போவோம், நேரமாகுது. ஏ கூட்டிட்டு வா. என்ன தேடுற? எதையாவது தொலைச்சிட்டியா? கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஏன் அருணா இப்படி பேசுற? நீ தேடுறது என்னன்னு சொன்னா நானும் கூட தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பேன்ல. கார் சாவியே காணோம், அதான் தேடிட்டு இருக்கேன், போதுமா? ஓ கார் சாவியா? ஆமா, அதே இதுக்கு நீ தேடிட்டு இருக்க. நீ அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? இன்னைக்கு மனு டெல்லியில இருந்து வராருல, கூப்பிட போவேனா? அதான் தேடிட்டு இருக்கேன், எங்க வச்சனே தெரியல. கவலைப்படாத, கார் சாவி என்கிட்ட தான் இருக்கு. ஆமா, நீ ஏன் தேவையில்லாம போனோம்? ஆபீஷியலா பார்த்தாலும் மனோகரோட பிஏவா நான் தான் போனோம். பர்சனலா பார்த்தாலும் மனோகரோட உட்பியா நான் தான் போனோம். நீ போகணும்னு நினைச்சுதான் இவ்வளவு நேரம் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தியாருனா? டைமை வேஸ்ட் பண்ணிட்டியே. என்ன மாதவி, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதா? என்னமோ உனக்கும் மனோவுக்கும் கல்யாணம் நடந்தே தீருங்கிற நினைப்புல ஆடுற. இந்த ஆட்டம்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு? கோர்ட்ல நீ தான் தங்க பாண்டியனோட வைஃப்னு தீர்ப்பு சொல்லிட்டா என்ன பண்ணுவ? எப்படி சொல்வாங்க, தங்க பாண்டியன் கொடுத்த ஆதாரம் எல்லாம் போய் தானே, அது எப்படி கோர்ட் நம்பும்? கோர்ட் நம்பலனா என்ன, மனோகரை நம்ப வச்சுட்டு போற?
முடியாதுன்னு நினைக்கிறியா? இந்த அருணா நினைச்சா எது வேணாலும் முடியும். நான் நினைச்சதை முடிக்கிறதுக்கு எதை வேணாலும் செய்வேன். போதும் அருணா, இந்த வாய் பேச்சு வீரம் எல்லாம் வேண்டாம். உனக்கு எனக்கு நேரடி மோதல் ஆயிடுச்சு. இனி உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ, என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன். உன்னால எதுவுமே முடியாது மாதவி. கூடிய சீக்கிரம் நீ மாட்டிப்ப பாப்போம். யார் மாட்டிக்க போறாங்கன்னு கடைசியில பாப்போம். ஜவுளி கடையில இருந்து. ஆ சொல்லுங்க சார், நான் கேட்ட டிசைன் பட்டுப்புடவை வந்துருச்சா? ஓ அப்படியா, என்ன கலர்? மஞ்சளா? சாரி சார், எனக்கு மயில் கழுத்து கலர் தான் நல்லா இருக்கும். அதான் எனக்கு எடுப்பாவும் இருக்கும். அப்புறம் பட்டு வேஷ்டில அகல ஜரிகை போட்டதெல்லாம் வேணாம் சார், அது மனோவுக்கு பிடிக்காது. சிம்பிளா இருக்கிறது அவருக்கு பிடிக்கும். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், இப்ப ஏதோ 3000 கலர்ல சேலை வந்திருக்காமே, அதுவும் எனக்கு வேணும் சார். மறந்துடாதீங்க. நானும் மனோவும் இன்னும் 2 மணி நேரத்துல அங்க வந்துருவோம், வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, வெச்சிட்டுமா? ஓகே சார். எனக்கும் மனோவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது இல்லையா, அதுக்குதான் இந்த ஏற்பாடெல்லாம். அச்சோ, ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன் பாரு. ஹலோ சார், நான் மாதவி பேசுறேன். நான் கேட்ட தேதியில மண்டபம் ஃப்ரீயா இருக்கு இல்லீங்களா? ஆமா சார், எனக்கும் மனோகர் ஐஏஎஸ்க்கும் நிச்சயதார்த்தம் அங்கதான் நடக்க போகுது. டெக்கரேஷன்ல ரொம்ப கிராண்டா இருக்கணும் சார். அப்புறம் நீங்க ஏதோ லைட் மியூசிக் ட்ரூப் சொல்றேன்னு சொன்னீங்களே, அது வேண்டாம் சார். இல்ல சார், பெரிய சினிமா மியூசிக் டைரக்டர் இருக்காரே அவரு, அதான் ஏவிஎஸ் சார், அவர் தான் வேணும். என்னது ஏவிஎஸ் சார் வரமாட்டாரா? அதெல்லாம் இல்ல சார், எனக்காக அவர் நிச்சயமா வருவாரு. என்ன, அவர் ட்ரூப்ல நான் பாடியிருக்கேன். இது வெறும் நிச்சயதார்த்தம் மட்டும் நினைச்சிடாதீங்க, இது கிட்டத்தட்ட கல்யாணம் மாதிரியே தான். நானும் மனோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அட்வான்ஸ் கொடுத்துடுறோம், சரிங்களா? ஓகே சார், வச்சிடுறேன். ஹலோ நடராஜன் சாரா? சார் நான் மாதவி பேசுறேன். என்னோட நிச்சயதார்த்தத்துக்கு சாப்பாடு ஐட்டம்ஸ்லாம் கேட்டிருந்தேன் இல்லையா, எத்தனை ஐட்டம்ஸ் போடுறீங்க? என்னது 10 ஐட்டம் தானா? பத்தாது சார், எனக்கு குறைஞ்சது 25 ஐட்டம்ஸ் ஆகுது தேவை. வந்து சாப்பிடுறவங்க மனசு வயிறு நிறைஞ்சிருக்கணும் சார், அவ்வளவுதான் எனக்கு வேணும். நீங்க பணத்தை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க சார், சரிங்களா? எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. ஓகே, இத சொல்லதான் போன் பண்ண, வெச்சிட்டுமா? ஓகே. அப்பா, எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? ஒன்னா ரெண்டா, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா இது ஊரறிய பண்ற கல்யாணமாச்சே. உனக்கு நடந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம்னா 2 மாலையும் 1 தாலியும் போதும், வேற எதுவுமே தேவையில்லை, கரெக்ட் தானே? ரெஜிஸ்டர் மேரேஜ் சட்டப்படி அவசியமா இருந்தாலும் பலரோட ஆசீர்வாதத்தோட நடக்கிற பாரம்பரிய கல்யாணம் தான் 90% நிலைச்சு நிக்குது. சட்டப்படி பண்ற கல்யாணம் எல்லாம் சட்டப்படியே டைவர்ஸும் ஆயிடுது இல்லையா அருணா? பேசு மாதவி, பேசு. உன்னால எவ்வளவு பேச முடியுமோ பேசு. அதானே, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கேன்ல, டெல்லி ஃபிளைட் வர டைம் ஆயிடுச்சு. பாவம் மனு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் வரட்டுமா அருணா? பாய். என்ன
இலங்கையில சிரமமா இருக்கேன்னு பிள்ளைய கொடுத்தா உடனே இருக்காங்க. நிறைய நாட்டமயாக்குனா கிடைக்கு ரெண்டு ஆடு கேக்குமா. அந்த கதை எவ்வளவு இருக்கு? ஏமா நீ வரப்போறியா இல்லையா இப்ப? அது ஒண்ணு இல்ல ஈஸ்வரி, அக்கா மொச்சங்கிட்ட வச்சுக்கிட்டு அவிச்சு தின்னுக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருப்பா. நான் வேணா கூட்டு வரட்டுமா? பேசாம இருங்க, வருவாங்க. வாங்க. வந்துட்டேம்மா. வாங்க வாங்க சீக்கிரம். கவிதா கொஞ்சம் முன்னலவா. எனக்கு தா முதல்ல பிள்ளை கெடுங்க வாங்க. அவ பச்சை உடம்பு கறிமா, முதல்ல அவளுக்கு தான் சுத்தணும். நான் சொல்றது செய்யமா, முத பிள்ளை கெடுவா. அக்கா ஈஸ்வரி கோவம் எல்லாம் மேறது கூட சீக்கிரம் சுத்துறா இல்லையா? ஒரு நிமிஷம். என்னம்மா வாயில என்ன வச்சிருக்கே, கொளக்கட்டை வச்சிருக்கியா? திருஷ்டி எப்படி எடுப்பாங்க? எடுக்கையில எதுவும் சொல்றது இல்லையா? ஊரு கண்ணு உறவு கண்ணு சொல்லி எடு. சொல்லி எடுக்கிறேம்மா. ஊர் கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு பேய் கண்ணு கலையரசி கண்ணு அவ புருஷன் ராமகிருஷ்ண கண்ணு மாதவி கண்ணு அவங்க ஆத்தா கண்ணு இப்படி அம்பிட்டு கண்ணு என் பிள்ளை மேல படாம அப்படியே பொசுங்கி போயிடணும். சுத்தணும் திருஷ்டி எல்லாம் அப்படியே கரைஞ்சு ஓடிடுறோம். அந்த அளவுக்கு சுத்து சுத்து நல்லா சுத்து. என்ன பண்றமே உள்ள போகும்பா. ஐயா வீட்டுக்குள்ள வந்தாச்சு என் தங்கம். இங்க பாத்தீங்களா, இதுதான் இனிமே உங்க வீடு. என் ராசா ஆள போற வீடு. யாரும் உங்களை எதுவும் சொல்லிட முடியாது. தேவையானதெல்லாம் இந்த வீட்டுல இருக்கு. என்னப்பா இந்த வீட்டுல யாரு பேச்சுக்குமே கட்டுப்படாத ஈஸ்வரி, இனி உன் பேச்சு கட்டுப்படுவாடா? குழந்தை மேல உனக்கு அவ்வளவு பாசம்னு சிரிங்க சிரிங்க. இவருங்க சிரிக்கிறத பாருங்களேன். கவிதா அங்கங்க போற? டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கே மாடிக்கு போற? ஒரு ரூம் அங்க இல்லையே. கிச்சனுக்கு பக்கத்தால ஒரு ரூம் இருக்குல்ல, அதுலதான் நீ தங்கணும். பழைய பாத்திரம் எல்லாம் அங்கதான் போட்டு வச்சிருந்தேன், இப்ப ஒளிச்சு சுத்தமா வச்சிருக்கு, நீ அங்கேயே தங்கிக்க. திடீர்னு ரூம் என்ன மாத்தினீங்க? இது நாள் வரைக்கும் இந்த மாடியில தானே இருந்தேன். ஆமா இருந்த, இப்ப இருக்க முடியாது. என்னங்கிறதுக்கு கவிதா சூட காபி போட்டு தரட்டாமா? உடம்பு கொஞ்சம் தெம்பா இருக்கும். வந்துட்டாங்க நடக்கிற பிரச்சனை தெரியாம மருமகளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சிறதுக்கு. என்னம்மா நீ தானே கவிதாவை கண்ணுங்க அர்த்தமா கவனிக்க சொன்ன? அக்கா அது கூமு, இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது கூப்பி. நீ தெளிவா சொல்லும் போது எனக்கு ஒண்ணும் புரியாது, இதுல சுருக்கமா வேற சொல்றியா? சரி விளக்கமா சொல்றேன் கேட்டுக்கோ. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துல வரலாறு பாட புத்தகம் இருக்கு, ஒரு அதுல கிமு கிபின்னு படிப்பாங்க. கிமுன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிபின்னா கிறிஸ்து பிறந்ததற்கு பின். அது மாதிரி ஈஸ்வரியோட வரலாற்றுல கூமுன்னா குழந்தை பிறப்பதற்கு முன், கூப்பின்னா குழந்தை பிறந்ததற்கு பின். இப்ப நடந்துட்டு இருக்கிறது குழந்தை பிறந்த பின் உள்ள காலம். என்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல. நிக்கிறாளே இவளுக்கும் புரியுற மாதிரி சேர்த்து சொல்றேன் கேட்டுக்கங்க. இந்தாடி உனைய தாங்கு தாங்குன்னு தாங்கினது, மாத்திரை மருந்தெல்லாம் வேலை வேலைக்கு கொடுத்து உனைய நல்லா கவனிச்சுக்கிட்டது, ஏசி ரூம்லயே பொத்தி பொத்தி வச்சு உனைய வெளிக்காத்து விடாம நல்லா பாத்துக்கிட்டது, இது எல்லாமே குழந்தை நல்லபடியா பிறக்கணுங்கிறதுக்கு அப்படிதே. இப்பதான் என் ராசா தனியா வந்துட்டாருல, அப்புறம் என்னத்துக்கு நான் கூட இருக்கிற மிச்சம் சொச்ச அந்த கொசு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கேன். நேரடியாவே என் பிள்ளைய நான் நல்லா கவனிச்சுட்டு போறேன். என் தம்பி இனிமே என் கவனிப்பெல்லாம் உனக்கு தான். என் ராசா போதும் இல்ல சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியிருக்கும், புரிஞ்சா? இந்த கவிதா உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன், அடக்க உடக்கமா இருக்கிறதுனா இரு, இல்ல பெட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு உங்க ஆத்தா விட்டு கிளம்பிரு, புரிஞ்சா? கொஞ்சம் மேல வா, ரூம் சுத்தம் பண்ணு, பிள்ளைய மேல படிக்க வைப்போம். நம்ம மேல போக மாடி தங்கம் வாங்க. ஐயாவுக்கு பெரிய ரூம் இருக்கு, தொட்டிலாம் வாங்கி வச்சிருக்கேன், நிறைய பொம்மை இருக்கு. விடுறா மாப்பிள, எத்தனை நாளைக்குடா வா குழந்தைய கொஞ்சம் குழவா போறா? உன் குழந்தைய ஒரு நாள் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்ப்பாடா? என்னமாமா இது குழந்தைய தத்து கொடுத்து வாங்கிறதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறது? அதுக்கு ஏன்டா கவலைப்படுற? மாமா
கவிதாவுக்கும் குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி இல்லை நடந்துக்கிறாங்க. விடுறா மாப்பிள்ள, டே உன் பையனை சும்மா இருந்துட போறான்னு நினைக்கியா? ஈஸ்வரியோட மடியில ஒண்ணுக்கு போவான் ரெண்டுக்கு போவான், அதாவது எத்தனை நாளைக்கு தாங்குவா? பெத்த தாயா இருந்தா சந்தோஷமா ஏத்துக்குவா, மத்த தாயால எப்படி ஏத்துக்க முடியும்? ஐயையோ இந்த குழந்தை நமக்கு ஆவாதுன்னு உன் குழந்தைய உங்ககிட்டே கொண்டாந்து ஒப்படைச்சிருவா. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல, என்னைக்கு கோவத்துல நான் வெடிக்க போறனும் எனக்கே தெரியல மாமா. வேண்டாங்க, நீங்க ஆத்திரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம். உங்க அக்கா என்ன தானே கஷ்டப்படுத்துறாங்க, என்ன தானே தரக்குறைவா நடத்துறாங்க, நடத்தட்டும், நான் தாங்கிக்கிறேன் என் குழந்தைக்காக. நான் எல்லா கொடுமையும் தாங்கிக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ரூம்ல எந்த வசதியும் இல்லாம நீ வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் என் குழந்தைய பார்க்கணும், காலம் பூரா என் குழந்தைய நான் பார்த்துட்டே இருக்கணும். அதுக்காக என்ன டாய்லெட்ல போய் படு, நல்லா நான் படுத்துப்பேன். என் குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், என் உயிரை கூட நல்லா கொடுத்துருவேன். இதாண்டா தாய் பாசங்கிறது, உன் பொண்டாட்டியோட உண்மையான தாய் பாசம் உன் குழந்தைய வாங்கிட்ட கூட சேர்க்கும்டா, தாய் பாசம் ஜெயிக்கும்டா, நம்பிக்கையாயிரு.